ஹாய், நான் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் கொஞ்சம் ஃபன்னியான, அட் த சேம் டைம் நம்ம கேள்விப்பட்டிராத, நம்மளுடைய அறிவுக்கு புரியாத ஒரு விஷயம். பிளேக் அப்படிங்கிற ஒரு வியாதியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு காலத்தில், ஒரு 2-3 நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும், நூற்றாண்டுங்கிறது செஞ்சுரிஸை நான் சொல்கிறேன், ஸோ 2-3 நூற்றாண்டுகள் அதுக்கும் முன்னாடி, ஒரு 14லேருந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிளேக் அப்படிங்கிறது கூட்டம் கூட்டமாக மக்களை அழிக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருந்தது. இன்றைக்கி வந்து பிளேக் அப்படிங்கிறது ஒரு எபிடமிக்காக இல்லை, எபிடமிக்னா என்ன, ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இடத்துல பரவுது அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாநிலம் தழுவிய, நாடு தழுவிய ஒரு வியாதியாக அது மாறுறது தான் எபிடமிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருந்த பிளேக் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து ஒழிச்சிட்டாங்க, எராடிகேட் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பிளேக்னுடைய ஒரு விசித்திரமான ஒரு இயல்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதில் டான்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்க்குறோம். ஏன் டான்சிங் அப்படிங்கிற விஷயத்தை சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வியாதி, இந்த பர்டிகுலராக இந்த சம்பவத்தை சேர்ந்த இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, டான்சிங்கோட ரிலேட் ஆனது இது. கேட்கறதுக்கே நம்ப முடியாத, அட் த சேம் டைம் நம்மளுடைய அறிவுக்கு இது புரியாத ஒரு விஷயமா பட்டது. ஸோ அதனால் இதை நான் என்னென்ன ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ 1518, அதாவது கிட்டத்தட்ட இன்னிலேருந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 2018ல் இருக்கும், எக்ஸாக்டாக 5500 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு விஷயம், அந்நாளில் இன்றைய மாடர்ன் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் நடந்த ஒரு விஷயம்தான் இது. ஒரு ஜூலை மாதம் மத்தியானம், மிஸ்ஸஸ் ட்ரோஃபியா அப்படின்னு ஒரு விமன், ஒரு அடாலசன்ட் ஏஜை தாண்டின ஒரு விமன், இவங்க வந்து சடனாக இன்வாலண்டரியாக ரோட்டில் நடனமாட ஆரம்பிச்சிருக்காங்க, டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நடனத்தை பார்த்தவங்க எல்லாருமே, அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஆல்டர்டாக இருக்குது, அவங்க வந்து ஒரு மனநிலை பிறழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்றது தான் அவங்களுடைய முதல் அந்த வியூவாக இருந்திருக்கு. பட் நாளடைவில் நான் சொல்கிறது, இந்த விஷயம் கிட்டத்தட்ட மோர் தென் மந்த்ஸ் நீடித்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து வரலாறுல அதிகம் டிஸ்கஸ் பண்ணாதப்படாத விஷயம். ஸோ அதனால் நம்ம இங்கே நம்ம சேனலில் பேசுகிறோம் ஆஸ் யூஷுவல். ஸோ அந்த லேடி ஆரம்பித்த அந்த டான்ஸ் ஆனது ஸ்ட்ரீட்டில், அவங்க வீடு இருக்கக்கூடிய தெருவில் ஆரம்பித்த அந்த டான்ஸ் ஆனது பல பேர் அந்த அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடனமாக, ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜனங்க சேர்ந்து ஆடின ஒரு விஷயமா இருக்கு. அதனால ஜனங்க இறந்தும் போயிருக்காங்க இந்த நடனத்தால. என்னப்பா இதில் என்ன இருக்கு, டான்ஸ் ஆனால் எப்படி இறந்து போவாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, டான்ஸ் ஆடும்போது நம்ம பாடி எக்ஸாஸ்ட் ஆகுது, அதாவது டயர்ட் ஆகுது. ஸோ இந்த டயர்ட்னஸ்ங்கிறது, இப்போ ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நம்ம ஒரு 7 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் தூங்குறோம், ரிமைனிங் ஹவர்ஸ் நம்ம சிஸ்டம் பார்க்குறோம், ஒர்க் பண்ணுறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், இது எல்லாம் சேர்ந்து நம்மளை ஃபட்டீக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டு போது அதை நம்ம டயர்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டயர்ட்னஸ் அக்யூட்டாக சடனாக வராமல் ரொம்ப நாளாக, நான் தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் நான் டான்ஸ் ஆகிட்டே இருக்கேன்னா யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய பாடி கண்டிஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறது. இந்த வியாதி வந்தவங்க சடனாக, இந்த இப்படிலாம் ஒரு வியாதி இருக்கா, இப்படிலாம் ஒரு டயக்னோசிஸ் இருக்கான்னு கேட்டால், கண்டிப்பாக அப்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் டில் டேட் இதுக்கு விடை கிடையாது, எதனால் இப்படி நடந்தது அப்படின்னு. பிளேக்ன்றது நமக்கு தெரியும், அது ஒரு காய்ச்சல், அது எலிகள்னால வந்தது, ராட் ஃபீவர் அப்படின்னு ஆரம்பிச்சு அது பிளேக்கு இப்படி பரவி பல கொத்து கொத்தா ஜனங்கள் அது பலி வாங்கிச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுக்கு பேர் டான்சிங் பிளேக், நீங்கள் இதை பற்றி கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் டான்சிங் பிளேக்னு கூகுள் பண்ணிங்கனால வருஷத்தோடு வரும், எந்த இடத்துல நடந்ததுன்றது வரும். ஸோ அப்போது இந்த மேனியாவை, இந்த ஒரு சடனான ஒரு புது விஷயத்தை அந்த நாட்டு அரசாங்கம், அந்த பர்டிகுலர் பிரெஞ்சு நாட்டு அரசாங்கம் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆச்சு. அதனால் அவங்க வந்து அவங்களுடைய மருத்துவர்களை அணுகும்போது அவங்களுடைய மருத்துவர்கள் கொடுத்த தீர்வு அவங்களுக்கு எதிராகவே அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த டான்ஸை என்கரேஜ் பண்ண விதமாக, அதாவது இது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான ஒரு விஷயமா இருக்குது. அது சூப்பர்ஸ்டிஷியஸ்னா என்ன, மூட நம்பிக்கைகள் நான் சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது, நாட் ஓன்லி இந்தியா, குளோபலாக இருக்குது. இப்போ மனிதன் உயிரோடு இருக்கான், ரத்தமும் சதையுமா இருக்கான், அவன் இறந்த அப்புறம் ஆவிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறான் அப்படிங்கிறதே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு, அந்த டான்ஸ் ஆடுறவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், அது அவர் வந்து அவரை பார்த்து இன்னும் 2-3 பேர் ஆடுறாங்க, அப்படி அவங்கள பார்த்து இன்னும் 100 பேர் ஆடுறாங்க, அவங்கள பார்த்து இன்னும் 1000 பேர், ஒரு மெகா கூட்டமாக டான்ஸ் பண்ணி இறந்து போயிட்டுருக்காங்க. அரசாங்கத்தால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது அரசாங்கம் எடுக்கிற ஸ்டெப் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த டான்ஸை என்கரேஜ் பண்ணுற விதத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜஸ் உடன் ஸ்டேஜஸ் இதெல்லாம் கட்டி கொடுக்கறது, அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தானியங்கள்
தானியங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு கிரைனரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்த ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு பெரிய இடம் இல்லையா, போர் அடிக்கிற இடம்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்களை டான்ஸ் பண்ண வைக்கிறது, எந்தெந்த வகையெல்லாம் ஜனங்களுடைய இந்த ஒரு மேனியாவை என்கரேஜ் பண்ண முடியுமோ அரசாங்கம் அப்படி செஞ்சுருக்காங்க. பட் அதனால் அது அவங்களுக்கு எகென்ஸ்டாகவே மாறி இருக்கு. அவங்க நினச்சது என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் அவங்க டயர்டாகி விழுந்துருவாங்க, ஒரு ஸ்டேஜில் அது விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் மூணு மெயின்கான கண்டிஷன்ஸால் அதில் பேஷண்ட்ஸ் நிறைய இறந்து போயிட்டாங்க. ஒன்று ஹார்ட் அட்டாக், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரோக், பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்னுடைய ரப்சர், மூணாவது வந்து எக்ஸாஸ்டிங், எக்ஸாஸ்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் வந்ததுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே ஒரு தெரியாத ஒரு புது, ரொம்பவே பிராண்ட் நியூ விஷயம் தான் இந்த டான்ஸிங் பிளேக். ஸோ இது எனக்கு ஒரு புது விஷயமா பட்டது. அட் த சேம் டைம் இது அதுக்கப்புறம் வரலாறுல வரல, ஆனால் 1300 ஏதோ ஒரு வருஷத்தில் வந்திருக்கிறதா வரலாற்று குறிப்புகள் உண்டு. பட் இந்த 1518 இன்னை இந்த தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 1518 ஜூலையில் ஆரம்பித்த இந்த அவுட் பிரேக் பல மாதங்களுக்கு க்ரானிக்காக தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஆனால் இதனுடைய சோர்ஸ் என்ன, என்ன காரணத்தால் இது வந்தது? இப்போது எனக்கு மனசரியில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஓரமாக போய் ஐசோலேட் ஆகும், டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம்ங்கிற பாதிக்கப்பட்டதுன்னா ஐசோலேட் ஆகி தனியாக ஏதோ புக் படிப்பேன், இல்லை அமைதியாக ஒரு பீச்சில் போய் உட்காந்துருப்போம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போகிறேன், இப்படிலாம் இருக்குது. பட் ஆனால் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஜஸ்ட் எங்கேருந்த அந்த காலத்தில் இந்த மாதிரி மீடியாவும் கிடையாது, பெரிய விழிப்புணர்வும் கிடையாதுங்கிறதுனால நான் சொல்கிறது அந்த ஊரில் சொல்கிறேன், அந்த நாட்டில் சொல்கிறேன். ஸோ மக்கள் வந்து இந்த இதை வந்து பூதாகரமாக பேச ஆரம்பித்தாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இதை பற்றின செய்தி போகும்போது அது வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகப்பட்டது. ஆனாலுமே அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் தான் அப்படிங்கிறது தான் இன்றைய மருத்துவர்களுடைய வாதம். இன்றைக்கும் இது ஒரு ரிசர்ச் டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாம்பிள்டு டாபிக்ஸ் தானே. இப்போ இப்படி ஒரு விஷயம் வரலாற்று நடந்திருக்கு. அப்போ இருந்த 1518 இருந்தவங்க நம்மள மாதிரி ரத்தம் சதையம் உள்ள மனிதர்கள் தான். ஆனால் அவங்க வந்து இப்போ ஒருத்தர் ரோட்டில் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவரை பார்த்து ஒரு 2-3 நிமிஷம் நம்மளும் ஒரு எக்ஸைட் ஆகிவிட்டேன், எனக்கு பிடித்த ஒரு நடிகருடைய ரசிகர் டான்ஸ் ஆடுறாருன்னா எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும், அந்த நடிகர் எனக்கு பிடிக்குதுங்கிறதால அவன் ஆடுறா நல்லா இருக்கு, நானும் கூட சேர்ந்து ஒரு ஸ்டெப் போடலாம். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு தொடர்ச்சியாக என்னுடைய உயிர் போகிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும்லாம் நான் வந்து டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நம்மளுடைய நாலேஜ் தாண்டி ஏதோ ஒரு விஷயமா தானே இருக்க முடியும். ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இது. இதில் வந்து தமிழில் எனக்கு தெரிஞ்சு யாரும் இதை பற்றி பேசுனதா தெரியல. ஸோ இந்த பதிவை நான் செய்கிறதுக்கான ஒரே காரணம், நம்ம சேனலில் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அதிகம் பேரால் பேசப்படாத விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வரோம். இதை பற்றி நீங்களும் கூகுள் பண்ணி உங்களுடைய இன்சைட்ஸ் கொடுங்க. டான்சிங் பிளேக், DANCING பிளேக், PLAGUE இப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய வரும். மோரோவர் இன்னும் ஒரு லாஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைய சைக்காலஜிஸ்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மாஸ் ஹிஸ்டீரியான்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பொலிட்டிக்கல் ஃபேவரிசம்லாம் இருக்கு இல்லையா. இப்போது 4 தலைமுறை பொலிட்டிஷியன், 5 தலைமுறை பொலிட்டிஷியன் இருந்தால் அவருடைய முகத்துக்காகவே ஓட்டு போடுற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. அது அவருங்கிறது அவர் பர்டிகுலர் கட்சியோ தலைவரோ சொல்லலை, இது எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த அது ஒரு மாஸ் ஹிஸ்டீரிக் ஸ்டேட் தான். இப்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கடவுளோ, கடவுளை கூட ஒத்துக்கலாம் பரவாயில்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாமியாரை நம்புறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நம்பிக்கை ஒரு அவரோட நின்றது கிடையாது, ஒரு அவர் ஒரு மனிதர் தான் அப்படிங்கிற புரிதல் நமக்கு முதல்ல இருக்கணும். கடவுளுக்கும் நமக்கு நடுவில் ஒரு கேட்வே எதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தோணணும். அதெல்லாத்தையும் தாண்டி படித்தவங்க படிக்காதவங்கன்னு எந்த பேதமும் இல்லாமல் ஒரு சாமியார் பின்னாடி போகிற மக்களுக்கு மாஸ் ஹிஸ்டீரியா அப்படின்னு தான் ஒரு அறிவியல் உலகத்தினுடைய ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதை எதிர்க்கிறவங்களும், இந்த இப்போ நான் இப்படி சொல்கிறதை எதிர்க்கிறவங்களும் பல பேர் இருப்பாங்க. ஸோ அந்த டிபேட்டுக்கு நம்ம இந்த வீடியோவில் இடம் கொடுக்க வேணாம். ஸோ மாஸ் ஹிஸ்டீரியான்னு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க இந்த டான்ஸிங் ஃபினாமினனை. கூடவே நம்ம பாடியில் கொரியா அப்படின்னு, கொரியாவில் கோரியா அப்படின்னு சொல்லுவாங்க, CHORIA அப்படிங்கிற ஒரு இன்வாலண்டரி மூமெண்ட். இப்போ நம்ம வந்து தமிழில் ஒரு பழமொழி இருக்குங்களே, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். நாமளே சில டைம் நர்வ் வீக்னஸ்னால சம்டைம்ஸ் நம்மளுடைய லெக்ஸோ ஹேண்டோ இல்லை ஃபேஸில் ஏதாவது ஒரு பகுதியோ துடிக்கிற மாதிரி ஒரு இன்வாலண்டரி மூமெண்ட் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்பில் எல்லாருமே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் தான் இதுக்கு பின்னால் இருந்திருக்கலாம். திரும்பவும் சொல்ல இது ஒரு அசம்ஷன் தான், ஏன்னா அப்போ எவ்வளோ பேர் இறந்தாங்க, அவங்களுடைய டெத் ரிப்போர்ட்டு, அவங்களுடைய மோட் ஆஃப் டெத் எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க, ஸ்ட்ரோக் வந்து இறந்துருக்காங்க, டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி இறந்துருக்காங்க, இது மட்டும்தான் டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. பட் ஆனால் வந்து இதுக்கு சூப்பர்ஸ்டிஷியஸ் காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் சயின்ஸினுடைய மூட நம்பிக்கைகள் காரணம் இல்லை. இப்போ அப்போது அந்த காலகட்டத்தில் என்னென்னமோ பேசியிருக்காங்க,
நிலவுலேருந்து வந்த வேற்றுலக வாசிகள்னால தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு பேசியிருக்காங்க. வெவ்வேறு கிரகத்தை சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருந்து வந்த ஒரு ஒரு புயல்னால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு. ஆனால் லாஜிக் படி பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய பறந்து விரிஞ்ச ஃப்ரான்ஸ் நாட்டில் அந்த பர்டிகுலர் ஊரில் மட்டும், ஆலசேஸ் அப்படிங்கிற அந்த ஊரில் மட்டும், இங்கே இந்த ஒரு ரெண்டு நதிக்கரைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பாப்புலேஷன் மட்டும்தான் இப்படி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு சில பொலிட்டிக்கல் காரணங்களும் இருக்குது. பல வருடங்களாக அவங்களுக்கு இருந்த ஸ்டார்வேஷன், அதாவது பஞ்சம் அண்ட் டிசீஸ், தொற்று நோய், இதிலேருந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட், ஒரு மாஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை ஒரு அரசாங்கமோ நம்ம ஊர் மேலே, நம்ம நாட்டு மேலே, நம்ம மாவட்டத்து மேலே, நம்ம டவுன் மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கலன்னா அந்த மக்கள் எவ்வளோ கொதிப்படைஞ்சு விரக்தியின் உச்சத்தில் இருப்பாங்களோ அதனுடைய வெளிப்பாடாக தான் ஒருத்தர் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு இசைந்து மீதி பேர் எல்லாரும் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு தியரி, ஒரு ப்ரப்போஸ்ட் தியரி. கூடவே இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு சயின்டிஃபிக் விஷயமும் சொல்கிறாங்க. எர்கோட் ஃபங்கஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நம்மளுடைய நெற்பயிர்களில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ். ஸோ அந்த ஃபங்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் சைக்கோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதுக்கு இந்த கோரியா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பாடி புது புது மெடிக்கல் டேர்ம்ஸ் நான் சொல்கிறேன், கொஞ்சம் புதுசு தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்கள். கோரியா, CHORIA, இந்த கோரியாங்கிற மூமெண்ட்டை அந்த எர்கோட் ஃபங்கஸ், பூஞ்சை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், அந்த ஃபங்கஸில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் பஞ்சத்தில் இருக்கும்போது அந்த மாதிரியான ஃபங்கஸ் கலந்த ஒரு ஒரு தண்ணீரை பருகியிருக்காங்க. ஏன்னா குறிப்பிட்ட ரெண்டு நதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்கன்றதால இப்படி ஒரு ரீசனும் முன்னெடுக்கப்படுது. அண்ட் இந்த ரீசன் மட்டும்தான் கொஞ்சம் லாஜிக்கலாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுடைய சைட்ஸ் இன்சைட்ஸ் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் யூனிக் வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ் கூகுள் பண்ணுங்கள். எப்பவுமே சயின்ஸ் பேசுகிறோம், பேரானாமல் ஆக்டிவிட்டிஸ் பேசுகிறோம், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பேசுகிறோம், ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் பேசுகிறோம். இந்த மாதிரி வரலாற்றில் அதிகம் பேர் கவனம் செலுத்தாத ஏரியாஸில் நம்ம கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வெவ்வேறு வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ் கூகுள் பண்ணுங்க. இல்லை இந்த மாதிரி ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க, நான் ரிசர்ச் பண்ணி கூகுள் பண்றேன், உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ இது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் சயின்ஸ் ஃப்ரண்ட்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரேமானந்த், அண்ட் இந்த மாதிரி யூனிக்னஸ் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மதன் கௌரி. அவங்களுக்கு எல்லா வீடியோலையும் நாங்கள் தேங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் தேங்க்யூ தேங்க்ஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன், கீப் ஸ்டேட் இன். ஸோ பை.